கோவையில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற ட்ரோன் கேமரா கையாளும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆளில்லா விமானம் என்று அழைக்கப்படும் ட்ரோன் கேமரா நவீன யுகத்தில் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. பல்வேறு துறைகளில் ட்ரோன் கேமராக்களின் பங்கு அளப்பரியது. தமிழ்நாட்டில் வான்வெளி விமான கழகம் அப்படின்றத ஒன்று தனியாக உருவாக்கி ட்ரோன்களுக்காகவே அந்த கழகம் செயல்படும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதை மேற்கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சின்ன கிராமத்துலேயும் நம்ம ட்ரோனுடைய எஃபெக்டிவிட்டி என்ன, அதனுடைய தேவை என்ன, எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதனுடைய அவேர்னஸ் வந்து எப்பவுமே யங் மைண்ட் இஸ் த கரெக்ட் பிளேஸ் டு பி இன் அப்படின்றதுனால எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இந்த ஃபங்க்ஷனை இன்றைக்கு நடத்தியிருக்கோம். ட்ரோன் கேமராக்களின் முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை ஸ்கைவாக், ரோபாட்டிக் அகாடமி மற்றும் பிளைன்டெக் ஏரோஸ்பேஸ் சார்பில் ஸ்வாட் ட்ரோன் சாம்பியன்ஷிப் 2022 எனும் ட்ரோன் கேமராவை கையாளும் போட்டி கோவை ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ட்ரோன் கேமரா கையாளும் முறைகள் குறித்து கடினமான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ட்ரோன் கேமரா சாகசம், வித்தியாசமான வரவேற்பு உள்ளிட்டவைகளை பைலட்டுகள் செய்து காட்டி அசத்தினர். பைலட்டும் சரி, ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும், ரொம்ப அதை ஒரு நாலேஜ் பேஸ்டான ஒரு பிளேயாக இன்னைக்கு மாற்றிருக்காங்க. இதை எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இன்னும் இதை விட பெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ப்ளஸ் நாங்கள் இதை வந்து இப்போது நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ளஸ் நாங்கள் இன்னும் மற்ற காலேஜோடுமே கொலாபரேட் பண்ணி இதை இன்னும் நாங்கள் பெருசாக 100+ பார்ட்டிசிபென்ட் நெக்ஸ்ட் இயரோட வந்து இன்னும் கிராண்ட்னஸாக பண்ணலான் இருக்கோம். அவசர மருத்துவ சிகிச்சைக்கு உதவும் வகையில் இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டால் நேரடியாக நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பது போன்ற ட்ரோனை இயக்குவது குறித்து செய்து காண்பிக்கப்பட்டது. ஒரு ட்ரோன் டெலிவரி ஒரு ஆர்&டி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஏர் ஆம்புலன்ஸாக வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு ஏர் ஆம்புலன்ஸாக வந்து இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரோன் டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை இந்த பெரிய ஆர&டி செக்டர் வந்து அடுத்து எங்களுடைய பெரிய கோல். ட்ரோன் போட்டியில் வெற்றி பெற்ற பைலட்டுகளுக்கு கோவை மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுந்தரா பாராட்டுகளை தெரிவித்து ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார்.